பகுத்தறிவை சமூக நீதியை உருவாக்கிய பெரியார்னு சொல்லாதீங்க, பின்தொடர்ந்த பெரியார்னு சொல்லுங்கள். எங்கள் முன்னோர்கள் அதுக்கு முன்னாடியே சமூக நீதி பகுத்தறிவு கொண்ட பெரும் பெரும் மூதாதைகள் எங்கள் மூதாதைகள் அப்படிலாம் பேசிட்டுக்கூடாது. பெரியார் வந்து தமிழையே உணரலையே. ஐயாட்டை வந்து நிறைய உடன்பாடு இருக்கு. ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒருவன் தமிழ் மீது பற்று கொண்டவராக இருப்பாரேயானால் நான் அவருக்கு அடிமையாக இருக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறார். ஒரு இடத்துல தமிழ் என்ன இருக்குது அந்த சனியனில், அது காட்டுமிராண்டி மொழிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, காட்டுமிராண்டி மொழின்னு அவர் விமர்சிக்கலை, காட்டுமிராண்டி காலத்திலே பேசப்பட்ட மொழின்னு புது விளக்கம். பெரியாரை பற்றி பேசுவார்கள் இவர்கள், பெரியார் பேசுவதை பேசினார்களா, பேசுனதை பேசுவார்களா, யாராவது பேசுவார்களா? திராவிடம் சாதி ஒழிப்பு ஒழிஞ்சிருச்சா? அப்போ ஆணவ படுகொலைன்னு சொல்றீங்களா, அது எப்படி நடக்குது? சாதி பார்த்து சீட்டு கொடுக்குறது ஏன் நடக்குது சொல்லுங்கள் தம்பி. திராவிட கோட்பாடுங்கிறத நாங்கள் எதிர்க்கிறோம். திராவிடம் என்பது தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று என்று என்னைக்கு இந்த சிந்தனையில் புரிய வருது, என் இனச்சாவிலிருந்து எங்களுக்கு அறிய வருது. நான் சொல்கிறது சரின்னு பட்டால் மக்கள் என்னை ஆதரிக்கட்டும், தவறுன்னு பட்டால் நிராகரிக்கட்டும், அவ்வளோதானே. இதில் அவர் சொறாரு, இவர் சொறாரு, சுவர் சொறாரு, சுண்ணாம்பு சொறாருன்னு சொல்லிட்டுருக்கேன், அது எனக்கு பேச்சு கிடையாது. நான் சாதி ஒழிக்க போராடுறேன். சமூக நீதியை பேசுகிறாங்கள, சமூக நீதி எல்லாரும் பேசுகிறாங்கள, சமூக நீதி காவலர், சமூக நீதி போராளி, சமூக நீதியை எப்படி நிலைநாட்டுவீர்கள் பதில் சொல்லும். இவர் 5000 கொடுக்க வலியுறுத்தினார், இப்போ இவங்க 1000 கொடுக்குறாங்க, அவர் வந்து 5000 கொடுங்கன்றாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளை ஒரு பைத்திய வர பய கூட்டம்னே நினச்சிருக்காங்க. மூட பழக்கங்களில் மூழ்கி சாதி மத சாக்கடைக்குள் சிக்கி மீள எழ முடியாத இழிநிலையில் இருந்த எம் மக்களை அந்த அறியாமை இருள் நீக்கி அறிவு ஒளி பாய்ச்சி இந்த சமூக மேம்பாட்டிற்கு அரும்பாடு ஆற்றிய பெருந்தகை நம்முடைய ஐயா பெரியார் அவர்கள். பெண்ணடிமைத்தனம் என்கிற பெருங்கொடுமை பன்னெடுங்காலமாக இந்த நிலத்தில் இன்று வரைக்கும் கூட புறையொடி போன புற்றாக இருக்கிறது. பெண்களுக்கான உரிமைக்கு சிந்தனை வித்திட்டு அதுக்கு பெரும்பாடாற்றிய பெருந்தகை நம்முடைய ஐயா பெரியார் அவர்கள். அவர்கள் போராடினார்கள். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதற்கு சட்ட வரைவை கொடுத்து செயல் வடிவம் கொடுத்தார்கள். இதெல்லாம் வரலாற்று பெரும் நிகழ்வு, மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மைகள். இன்று வரையும் கூட இன்னும் சிறு சிறு ஊர்களில் இரட்டை கோளை முறை இருக்குது. மனித பிறப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடற்று அந்த பேதம் பார்க்காத ஒரு சமநிலை அந்த சமூகம் படைக்கத்தான் எண்ணற்ற மத முன்னோர்கள் போராடினார்கள். அந்த வரிசையில் முதன்மையான ஒரு தலகர்த்தாவாக தளபதியாக நின்று களத்திலே போராடிய புரட்சியாளர் ஐயா பெரியார் அவர்கள். ஒரு மனிதன் சக மனிதனை தாழ்த்தி தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்கிற அந்த சுகம் அனுபவிப்பானால் அது மனநோயை தவிர வேறு ஒன்றும் இருக்க முடியாது. தன்னை உயர்ந்தவன் என்று எண்ணிக்கொள்கிற, உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்கள் அதை போலவே தனக்கு கீழே தங்களுக்கு கீழே யாரும் தாழ்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொண்டீர்கள் என்றால் இந்த சமூகத்தில் எந்த சிக்கலும் இல்லை என்று போதித்தவர் ஐயா பெரியார் அவர்கள். அதே தான் நல்ல அம்பேத்கர் சொல்கிறார், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. இந்த மனநிலைக்கு வந்துவிட்டால் சமூகத்தில் எந்த ஏற்றதாலும் இருக்க போகிறது இல்லை. அப்படி போராடிய பெருந்தகை பெண்களுக்கு சம வாய்ப்பு இடஒதுக்கீடு கேட்கிற போது, இடப்பங்கீடு கேட்கிற போது, கடவுள் மறுப்பாளன் நான், கடவுளை வணங்குகிறவர்கள் நீங்கள், அனுதினமும் சிவனை வழிபடுகிறீர்கள், நீங்கள் வணங்குகிற சிவனே தன் உடலில் பாதியை கொடுத்து தன் மனைவிக்கு அர்த்தநாரீஸ்வரனாக நிற்கிறார், அவரை அனுதினம் வணங்குகிற நீங்கள் பெண்களுக்கான சரிபாதி இடஒதுக்கீடை எதிர்க்கிறீர்கள், அந்த இறையை மறுத்து நிற்கிற நான் அவருடைய கோட்பாட்டை ஏற்று பெண்களுக்கான உரிமையை நான் கோரி நிற்கிறேன். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கேட்பதை நீங்கள் உங்கள் மனைவிமாரையே எண்ணத்தில் வைத்து கொண்டு சிந்தித்தால் நீங்கள் ஏற்க மறுக்கத்தான் செய்வீர்கள். ஆனால் உங்களை பெற்ற தாயை, உங்கள் உடன் பிறந்த தங்கையை, உங்கள் அக்காவை மனதில் வைத்து கொண்டு சிந்தித்தால் நான் கேட்பது சரி என்று படும் என்று வாதிட்டார். அதே போல் நான் பொருளாதாரம் படிக்கிற போது மால்தஸ் என்கிற ஒரு மேதை, அவன் பொருளாதார மேதை, அவன் வந்து உற்பத்தியும் மக்கள் தொகையும் சமவீதத்தில் முன்னேறாது, ப்ரொடக்ஷனும் பாப்புலேஷனும் சமவீகத்தில் பயணிக்காது, மக்கள் தொகையின் உற்பத்தி அதிக எண்ணிக்கையிலும் அதிக வீதத்தில் ரெண்டு உற்பத்தியின் அளவு ரெண்டு கூட்டல் ரெண்டு இப்படி முன்னேறி கொண்டு போகும்போது மக்கள் தொகையின் பெருக்கம் 2:2 என்று முன்னேறி போனால் அது வளர்ந்து போனால் அது அந்த நாடு பற்றாக்குறையைத்தான் சந்திக்கும், ஸ்கேர்சிட்டியைத்தான் சந்திக்கும் என்று அவன் சொல்கிறான். அந்த கோட்பாட்டை மால்தஸுக்கு முன்பே இந்த மண்ணில் சிந்தித்து செயலாக்கம்
செய்ய வைக்க வேண்டும் என்று போராடியவர் ஐயா பெரியார் அவர். அதனால தான் அந்த குடும்ப கட்டுப்பாடு அந்த திட்டமே அவர் சிந்தனையில் வந்தது தான். இரண்டு குழந்தைகளுக்கு மேல் வேணாம், பாப்புலேஷனை கட்டு மக்கள் தொகை கட்டுப்படுத்துங்கிற சிந்தனை. அன்றைக்கு தர்க்கத்தில் ரெண்டுமே பெண் பிள்ளையாக போயிட்டால் கொல்லிவோட பிள்ளை இல்லை என்று பெற்றோர்கள் கருதுவார்களே, எண்ணுவார்களே, வருந்துவார்களே, அதற்கு என்ன செய்வது என்ற கேள்வி கேட்கும்போது ஒரு மகன் எழுந்து கேள்வி கேட்டார், என் பொம்பளை கொல்லி போட்டால் பணம் வேகாதா என்று. அப்படி சிந்தித்த ஒரு தலைவன் இந்த மண்ணில் ஐயா பெரியார் அவர். சொல்லிக்கொண்டே போகலாம், அது பல ஆண்டுகள் அந்த சிந்தனை தெரு தெருவாக பேசி வந்த ஒரு பிள்ளை என்கிற வழியில் அந்த தமிழ் பேரினத்தின் பெருமை மிக்க வழிகாட்டியாக சமூக மாறுதலுக்கான பெரும் உழவை செய்த முன்னத்தி ஏராக இருக்கிற ஐயா பெரியார் அவர்களை போற்றுவதில் பெருமையில் அடைகிறோம். இந்த மகத்தான தலைவருக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். நாம் தமிழர் மற்ற பெரியார்கள் திராவிடர்கள் இந்த திராவிட இயக்கங்கள் காலங்காலமாக பொய் புனைவு பொய்யை திரும்ப திரும்ப பேசி உண்மையாக்க போராடுவது இதுதான் இவர்கள் செய்வார்கள். ஆரியர்கள் ஒரு வகையில் எங்களுடைய வரலாற்றை திரித்தார்கள், எங்களுடைய இறையை தன்மையப்படுத்தினார்கள், சிவனை ருத்ரனாக்கினார்கள், கொற்றவையை பார்வதி ஆக்கினார்கள், எங்களுடைய முருகனை சுப்பிரமணிய சுவாமி ஆக்கினார்கள், சூவை எடுத்துட்டால் பிராமணிய சாமியாக வரும், எங்களுடைய மாயோனை கிருஷ்ண பரமாத்மா வைக்கினார்கள், எல்லாம் தன்மைப்படுத்தினார். கடைசிக்கு எங்கள் காலத்திலே வள்ளுவனை காவியை கட்டி எங்கால் என்றாங்க. இது மாதிரி அண்ணல் அம்பேத்கருக்கே காவி பொருத்தப்படும். இந்த மாதிரி திராவிடர்கள் எப்போவுமே இதை தான் பேசுவாங்க, பொய்யை திரும்ப திரும்ப பேசுவாங்க. ஒரு காணொளியில் பெரியாரை நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் இழிவாக பேசியது எதாவது இருக்கா? நான் பேசுனது இருக்கா? ஆனால் நான் பெரியாரை பற்றி பேசி 15 ஆண்டுகளுக்கு பேசி வந்த காணொலி இருக்குது. உங்களுக்கு என்னை எதிர்கொள்ள அந்த துணிவு நேர்மை ஆண்மை இல்லாதனால அன்னைக்கு அந்த இயக்கங்களில் நான் பேசிய கடவுள் மறுப்பு இருக்குல்ல, கிருஷ்ணரை பேசிட்டா இருப்பாருங்க அந்த காணொலியை மொத்தமாக போட்டால் எல்லாரையும் விமர்சித்து வந்திருக்கிறாருன்னு வரும். அதை கிருஷ்ணரை வணங்குறவங்களுக்கு ராமரை பேசிட்டா இருப்பாருங்க, ராமரை வணங்குங்க, இயேசுவை பேசிட்டா இருப்பாருங்க, இங்கே பாருங்கள் என்னை எதிர்கொள்ள முடியல, என் அரசியலை நீங்கள் நேர் நின்று தர்க்கம் செஞ்சு வெல்ல முடியல, அப்போ அவதூறை பரப்பிட்டு போகிறது தானே, அது மாதிரி தான் இது. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, பல முறை வலியுறுத்திட்டேன், இந்த முறை இந்த ஊடகத்தை சந்திப்பின் வாயிலாக சொல்கிறேன். நாங்கள் உலகெங்கிலும் மானுட சமூகம் எங்கெங்கு தாழ்ந்து வீழ்ந்து ஆழ்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டு அடிமைப்பட்டு கிடந்ததோ அந்த மானுட சமூகத்தின் உயர்விற்கு மேம்பாட்டிற்கு விடுதலைக்கு போராடியவன் பாடியவன் உயிர் கொடுத்தவன் புரட்சி செய்தவன் எல்லாருமே எங்களுடைய முன்னத்தியராக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அதை போலவே நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு தேசிய இனத்தின் மக்கள். நாங்கள் மார்க்ஸை ஏற்போம் எங்களுடைய அறிவு ஆசானாக பெருமைக்குரிய வழிகாட்டியாக, ஆனால் அதே நேரம் இந்த நிலத்தில் எங்களுடைய தாத்தா சிங்காரவிளரையும் ஜீவானந்தத்தையும் நல்ல கண்ணுவையும் இவர்களைத்தான் நாங்கள் தலைவராக ஏற்போம். நாங்கள் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை எங்களுடைய பெருமைக்குரிய வழிகாட்டியாக எங்கள் அறிவு ஆசானாக நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் அதை போலவே இந்த நிலத்தில் எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனும் எங்கள் பாட்டனார் அயோத்திதாச பண்டரை தான் நாங்கள் தலைவராக ஏற்போம். அதனால் விளங்கிக்கணும், அப்போது குழப்பிக்கக்கூடாது. நாங்கள் எங்கள் ஐயா பெரியாரை வந்து நாங்கள் எங்களுடைய ஆசானாக வழிகாட்டியாக ஏற்கிறோம், ஆனால் தலைவனாக எங்கள் தலைவன் புறவாகரனைத்தான் நாங்கள் ஏற்போம். எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது, தகப்பன் என்னவன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் இரத்தவனாக இருக்கணும், என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது, இதுதான் எங்கள் கோட்பாடு. என்ன வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது. இதில் போட்டு குழப்பிக்கூடாது, திரும்ப திரும்ப இதை பேச வைக்கக்கூடாது, இதான் எங்கள் நிலைப்பாடு. ஏற்கிறவர் வா, எதிர்க்கிறவர் அங்கே நில்லு, அவ்வளோதான். அதில் பெரியாரை விமர்சிச்சிட்டாரு, அதை செஞ்சிட்டு பெரியார் பேசு, பெரியாரை பற்றி பேசுவார்கள் இவர்கள், பெரியார் பேசுவதை பேசினார்களா, பேசுனதை பேசுவார்களா, யாராவது பேசுவார்களா, இன்றைக்கி சாதி ஒழிப்பு பேசுவார்களா, சமூக நீதி பேசுவார்கள், எது சமூக நீதி என்று விலக்கி பேச முடியுமா, பேசுவீர்களா? பெரியார் சொன்னதை நான் சொல்கிறேங்க, ஒருவன் தன் இன தன் வகுப்பு சார்ந்தவனுக்கு தனக்கான உரிமையை தன் வகுப்பின் எண்ணிக்கைக்கு எடுப்ப போராடி பெறவிடன் என்றால் அவன் மானம் இழந்தவனாவான். யார் அது சாதி வாரி கணக்கெடுப்பு தான் சொல்கிறார், மானம் இழந்தவனாவான் சொல்கிறார். தன்னுடைய குடிகளுக்கு கிடைக்க வேண்டியதை இத்திறன் வஞ்சகமாக சூழ்ச்சி செஞ்சு அடுத்த குடியினர் பெற்றுக்கொண்டு போவதை பார்த்து கொண்டு இருந்து மறைந்து போவானால் அவன் மானம் உள்ளவனா, மானமும் அறிவும் உள்ளவனான்னு கேட்டுக்காரு.
அதை நான் பேசுகிறேன், நீங்கள் பேச மறுக்கிறீங்க. பெரியார் தானே சொல்லியிருக்கிறாரு, அப்போ எண்ணி சொல்ல வேண்டியதானே. நான் படையாச்சி எத்தனை, நான் கவுண்டர் எத்தனை, தேவர் எத்தனை, நாடார் எத்தனை, கோணார் எத்தனை, பிள்ளைமார் எத்தனை, மீனவர் எத்தனை, முதலியார் எத்தனை, என்ன அதான உண்மையான சமூக நீதி. அதை பேசாமல் சும்மா வார்த்தையில் சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சாதி ஒழிப்பு இதெல்லாம் பேசிட்டு இருந்த பையன் இல்லை. செயலாக்கம் பெறணும், செயல்படுத்தணும். அதை செய்ய மாட்டாங்க. அந்த அந்த கதையில் ஒன்று தான் இந்த கதை. நாம் தமிழர் ரெண்டு, இந்த பக்கம் தலைவர், இந்த பக்கம் பெரியாரை வச்சு தான் ஒவ்வொரு கூட்டமாக நடத்தி வந்தேன். திராவிட கோட்பாடோடு முரண்படும்போது, அதை எதிர்க்கும்போது, அது பெரியாரை எதிர்க்கிறத அங்கே தூக்கி போட்டாங்க, அவ்வளோதான். நாங்கள் அப்படியே பின்னடைஞ்சிட்டோம், அவ்வளோதான். இதில் ஒன்றும் இல்லை. கடவுளுங்கிறது கிடையாது எங்களுக்கு, எங்களுக்கு இறை தெய்வம் தான். பெரியார் வந்து தமிழையே உணரலையே. ஐயாட்ட வந்து நிறைய உடன்பாடு இருக்கு. ஒரு இடத்துல சொல்றாரு, ஒருவன் தமிழன் மீது தமிழ் மீது பற்று கொண்டவராக இருப்பாரே, ஆனால் நான் அவருக்கு அடிமையாக இருக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு இடத்துல தமிழ் என்ன இருக்குது அந்த சனியன்ல, அது காட்டுமிராண்டி மொழிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, காட்டுமிராண்டி மொழின்னு அவர் விமர்சிக்கலை, காட்டுமிராண்டி காலத்திலே பேசப்பட்ட மொழின்னு புது விளக்கம் பெரியார். இப்போ பின்னைக்கு பெரியார் தளத்தில் இருக்காங்க, அது காட்டுமிராண்டி காலத்தில் பேசப்பட்ட மொழின்னு ஐயா பதிவு பண்ணியிருக்கலாமே. இருங்க அது திருக்குறளே ஒரு தடவை மலத்து கொப்பிடுறாங்க, திருக்குறள் மாதிரி இருக்கிறதுல அது பரவாயில்லைன்றாங்க. அதனால் அதை எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதில்லை. அவர்கிட்ட சிறந்த கோட்பாடுகள் இருக்குது, பெண்ணிய உரிமைக்கு, தீண்டாமை ஒழிப்புக்கு, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அது எல்லாத்துக்கும் எல்லாத்துலேயும் எல்லாருமே சரியாக இருந்துட முடியுங்கிறத, அது ஒரு பகுத்தறிவாளனுடைய பொறுப்பு இல்லை, ஒரு செயல் இல்லை. அது பெரியார் நாங்கள் மொழியில் வள்ளுவாங்க ஏற்கல, ஆனால் 2000 ஆண்டு காலகட்டத்தில் வள்ளுவருக்கு பிறகு அவரை தான் நான் வந்து பெரியாரை பண்ணலாம், ஒரு தலைவராக முழு தலைவரை ஏற்கிறேன், அவர் இனத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லி பெருமிச்சுனா அவர் மொழியில் வள்ளுவதை நான் அங்கீகரிக்கல, அதில் அவர் பெரியார்னா அப்படின்னு அப்படிலாம் இல்லை. அது எங்கள் தாத்தா பிரிஞ்சு திறனாருடைய கருத்து, அன்னைக்கு அவர் இருந்த பார்வை. இன்னைக்கு நான் இருக்கிற இடத்த பேரணிக்கிற இடத்துல இருந்து நான் சொல்லத்தான் சொல்லுவார், உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது எங்களில் யாருமே இல்லை அப்படின்னு, நீங்கள் இந்த சமூக மாற்றத்திற்கு, பெண்ணிய உரிமைக்கு, சாதிய ஒழிப்பிற்கு, இந்த விடுதலை இதுக்கெல்லாம் வந்து பெரியார் போராடினார், நாங்கள் ஏற்கலை எதிர்க்கலை. பெரியாரும் போராடினார், ஆனால் பெரியார் மட்டும்தான் போராடினாருங்கிறது இருக்குல்ல, அதை நாங்கள் ஏற்கலை எதிர்க்கிறோம். ஏன்னா எங்கள் முன்னோர்கள், அவரே எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டன் அயோத்தியா சட்டிருந்து தான் இந்த கருத்துக்களை கற்றுக்கிட்டேங்கிறார். கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை எங்கள் தாத்தா சிங்காரவளர்ட்டு தான் எடுத்துக்கிட்டேங்கிறார். அப்போ அதுக்கு அவருக்கு முன்னோட்டியரும் முன்னோடியில் எங்கள் பாட்டங்கள் இருக்கிறாங்கல்ல, அதையும் நீங்கள் பேசணும்ல, அதையும் பேசணும்ல, அதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. எங்களுடைய அடையாளங்களை முற்றுமுழுதாக மறைச்சிட்டு, நீங்கள் அண்ணல் தொங்க இல்லை, கியூ அப்பி விஸ்வநாதன் இல்லை, நீங்கள் மறைமல் அடிகள்னு மகத்தான தமிழ் தனித்தமிழ் அடிகளார் இல்லை, எங்கள் திருவிக்கா இல்லை, எங்களுக்கு வாவு எந்த அடையாளமும் எங்களுக்கு இல்லை, பெரியார் மட்டும்தானுங்கிறத எப்படி ஏற்கிறது, எது அதுதான் நாங்கள் அதை அந்த கோட்பாட்டை ஏற்கலை எதிர்க்கிறோம். விமர்சனத்துக்கு பயந்தில்ல, பெரியாரை போற்றுவதற்கு கொண்டாடுவதற்கு எண்ணற்ற இயக்கங்களை வச்சிருக்காங்க, கொஞ்சம் வசதியான இயக்கங்களே இருக்கிறாங்க. ஆனால் எங்க தாத்தா அயோத்தியதாசனை, ரெட்டமலை சீனிவாசனை போச யாரும் இல்லை, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். கியாபி விஸ்வநாத்துக்கு சுவர் ஒட்டி விட்டால் ஆள் இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு திருவிக்காவையோ மறைமலை அடிகளையோ கொண்டாட ஆள் இல்லை. நான் வந்த பிறகுதான் அயோத்தியாசர் எங்கே இருக்குது சிலைன்னே நீங்கள் தேடுறீங்க, விளங்குதா? அப்போ எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல, அதை நீங்கள் கைவிட்டுட்டீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் சரிப்பா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் ஏன் வேலையை பார்க்குறேன், நாங்கள் போய் வேறு தேடி போகிறோம், எங்கள் பயணம் வேறு பக்கம் திரும்பிட்டது, அதை நீங்கள் பார்க்கணும்ல. இப்போ நீங்கள் மன்றோக சிலை இருக்குது, எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் எங்கள் சிலை இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் எங்கே இருக்குது? செக்கில் தானில், இந்த நிலத்தின் விடுதலைக்கு செக்கில் தானில் என் பாட்டை இருங்க, என் பாட்டை வாவுச்சு, அவனுக்கு எங்கே வச்சுருக்கீங்க? ஆனால் எத்தனை சிலை இங்கே எல்லாருக்கும் இருக்குது? எங்கள் சிங்காரவேளரையும் சீவானந்தத்தையும் கக்கனையும் எங்கே போச்சுருக்கீங்க? ஆனால் நீங்கள் புகழ்பெற்ற 6வது பிற கடற்கரையில் உங்களுக்கு சுடுகாடாக்கி இடுகாடாக்கி வச்சுருக்கீங்க, அது என்னது, என்னது அது? காமராஜை விடவா, காமராஜை விட பெரிய தியாகிகளா? முத்துராமலிங்கத்தை விட பெரிய தியாகிகளா? சொல்லுங்கள். எங்கள் வீரப்பெரும்பாட்டி வேலநாச்சியார் பூலித்தேவன் மருதுபாண்டி எங்கள் சிலை சென்னையில் இல்லை? நாங்கள் இங்கேருந்து வணக்கம் செலுத்த சிவகங்கைக்கு போகணுமா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அப்போ சரிதான், இது விமர்சனம் இல்லை,
கருத்து. மற்ற தலைவர் பெரியார் நிக்கிறா, மற்ற தலைவர்கள் வந்து கருதப்படாது, சூக்கி கொண்டாடப்படாது அப்படின்னு ஒரு முகம் நினைக்கிறீங்க, ஒரு கருத்து தெரிவிக்கிறீங்க. அந்த கருத்து உண்மைதான், அது வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெரியாருக்கு வந்து நீங்க எங்க அணியப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், பெரியார் பேசுற விஷயம் இல்லை. ஆயிரம் காலமா தமிழருக்கான எதிரி இல்லை. பெரியார்கிட்ட இருந்து அது தம்பி, இது ஒரு சின்ன நேர்காணல முடிக்க முடியாது. நீண்ட பெரிய வரலாறு இருங்க, நீண்ட பெரிய வரலாறு. அது என்னது, ஏன் நாங்கள் முரண்படுறோம் அப்படின்னு, திராவிட கோட்பாடுங்கிறத நாங்கள் எதிர்க்கிறோம். திராவிடம் என்பது தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று என்று என்னைக்கு இந்த சிந்தனையில் புரிய வருது, என் இனச்சாவிலிருந்து எங்களுக்கு அறிய வருது. ஓங்கி சம்மட்டியால் அடித்தவொடனே ஆஹான்னு விழித்து எழும்போது நமக்கு தெரியுது. இன்றைக்கி 9 அமைச்சர்கள் இருக்கிறாங்க இங்கே, தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்த அமைச்சரவையில். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தில் அது எங்களுக்கு இந்த முன்னுரிமை, இந்த அங்கீகாரம், இவ்வளோ பெரிய ஜனநாயகம் கொண்ட ஒரு தேசிய இனத்தை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். அப்போ இப்படி பார்க்கும்போது இன்னும் விஜயநகர பேரரசு தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தானே வருது. 9 அமைச்சர்கள் புரிஞ்சுக்கிட்டா அப்போ விடுங்க, அப்புறம் திரும்ப அதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சிலையை வச்சு நீங்கள் 100 கோடியில் சிலையை வச்சு எப்படி பெரியார் புகழக்கணும்? பெரியார் கருத்தியலை போய் மக்கள்கிட்ட பரப்பணும். அது கருத்தியலை பரப்ப திராவிடம்ங்கிற பேர் வேண்டியது. அவருடைய கருத்தியல் நிறைய இருக்குது, எவ்வளவோ இருக்குது. நானே பேசியிருக்கேன் 15 ஆண்டுகள். வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடியில் செலவு வச்சதுக்கும் ஐயா பெரியாருக்கு 100 கோடியில் வைக்கிறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்க முடியும்? ஒரு எளிய மகன் தன் மேலே வீசப்பட்ட செருப்பை எடுத்து கொண்டு போய் ஒரு செருப்பை வீசிடுறாரு, கடலூர்ட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு செருப்பை வீசிடுறாங்க. திருப்பி அந்த வண்டியை அவரை நோக்கி போன்றாரு, ஒரு செருப்பை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான், அதையும் வீசுவான்றாரு, அதையும் வீசிடுறான். அதை எடுத்துக்கிட்டு வந்து ஒவ்வொரு செருப்பாக எடுத்துக்கிட்டு வந்து அந்த மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடி எப்போவும் 8:30 8 மணிக்கே போயிடுவார். அவர் அவருக்கு பழக்கம் போய் கூறுவட்டி முன்னாடி போட்டு விற்கிறது. நாலனா எட்டனா பேர் வச்சா காசு, படம் எடுத்தா காசு, வீட்டுக்கு சாப்பிட வந்தால் காசு. இந்த காசை வச்சு என்ன பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? சேமித்து பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சு அப்படி தான் இந்த அறக்கட்டளை இந்த ட்ரஸ்ட்டை உருவாக்குனார். பெரியார் திடலில் இருக்கிறது எல்லாம் அந்த எளிய மகனுக்கு நீங்கள் போயிட்டு 100 கோடியில்ன்னு அவர் இருந்தால் அந்த தடியாலே அடித்து உங்களை கொண்டுருவார். இது ஏற்கிறீங்களா? பெரியாரை அவமானப்படுத்துறதா, அது பெருமைப்படுத்துறதா? பெரியாரை போற்றுவது பெரியாருடைய கோட்பாடு, அவருடைய எளிய வழியில் நடக்கிறது அதானே. நீங்கள் அதை விட்டுட்டு அவர் 100 கோடியில் செல எனக்கு செத்தவனை வைப்பான்னு நினச்சி போகிறான்னாரா சொல்லுங்கள் தம்பி. இங்கே நம்ம முன்னோர்கள் போகிறானால செத்த பிறகு நம்ம சிலையை வச்சு மாலை போடுவான்னு நினச்சி போகிறான்னாங்களா? அப்புறம் சிலை எப்படி தம்பி, சிலை எப்படி தம்பி உலகளவுக்கு தெரிய வரும்? வல்லபாய் பட்டேல் சிலையை 3000 கோடிக்கு பெரிய உயரமாக வச்சுட்டு இந்தியாவில் உலகளவுக்கு வல்லபாய் மலேசியாவில் போய் கேளுங்க தம்பி. சிங்கப்பூரில் இருங்க, பக்கத்தில் இருக்க நாட்டில் வல்லபாய் பட்டேல், ஊஸ் வல்லபாய் பட்டேல், ஐ டோன்ட் நோம்பா. காந்தி தெரியும், அம்பேத்கர் தெரியும், ரெண்டு பேர் தான் இந்தியாவின் பெருமை மிக அடையாளம் இந்த நாட்டினுடைய. ஆனால் நீங்கள் வல்லபாய் பட்டேலுக்கு என்ன சிலை வச்சிங்க? வல்லபாய் பட்டேல் சிலையினால உலக பேர் பெற்றாரா? ஊரெல்லாம் வல்லபாய் பட்டேல், வல்லபாய் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டுருக்கானா? சிலை போய் புகழ் சேர்க்காது, சிந்தனை தான் புகழ் சேர்க்கும், அவன் கோட்பாடு தான் சேர்க்கும். போல தானே அரசுடைமை ஆக்க விட மாட்டீங்க. சாதாரண ஒரு எழுத்தாளர் கவிஞருடைய இதெல்லாம் அரசுடைமையாகுது, பொதுமையாயிருது. நீங்கள் அரசுடைமையாக்க விட மாட்டுறீங்க. மக்களுக்காக சிந்தித்தவருடைய, மக்களுக்காக சிந்தித்தார், சரி சிந்தித்தார், மக்களுக்கானதானே அந்த சொத்து, அதையும் மக்கள் சொத்து ஆக்க விட மாட்டுறீங்க. இதான் நீங்கள் பெரியாரை கொண்டு போய் சேர்க்குறதா சொல்லுங்கள் தம்பி. சார், பகுத்தறிவியோ சமூக நீதியோ உருவாக்கிய அந்த பெரியாருடைய சிலையை தொடர்ந்து தமிழகத்தில் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. செருப்பு மாலை போடுற சூழ்நிலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பாஜகவும் இந்து முன்னணிகள் சேர்ந்த இல்லை, நீங்கள் பகுத்தறிவையும் சமூக நீதியும் உருவாக்கிய பெரியார்னு சொல்லாதீங்க, பின்தொடர்ந்த பெரியார்னு சொல்லுங்கள். எங்கள் முன்னோர்கள் அதுக்கு முன்னாடியே சமூக நீதி பகுத்தறிவு கொண்ட பெரும்பெரும் மூதாதைகள் எங்கள் மூதாதைகள் அப்படிலாம் பேசிட்டு விடாது. பகுத்துண்டு பல்லுரு உயிர் ஓம்புகங்கிற தாண்டி பொதுவுடைமை இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தாண்டி இங்கே சமூக நீதியோ சமூக மானுட நேயமோ ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அப்படி பேசிட்டு கூடாது, அதுக்கு பெரிய வரலாறு இருக்குது, அதை நீண்ட நேரம் பேசணும். ஐயா பின்தொடர்ந்தார், அவருடைய சிலை ஒடுக்கப்படுது. இன்றைக்கி வந்து அந்த கோட்பாட்டுக்கு எதிராக, பெரியாரிய கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிற ஆரிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் அரசியல் வலிமை பெற்று மேலே அதிகாரத்தில் இருக்கிறனால அது ஐயாவுக்கு மாலை போடுறது, செருப்பு மாலை போடுறது, சிலை இடிக்கிறது, காவி இதெல்லாம் நடக்குது. அதே அதிகாரத்தில் இருக்கு, நீங்கள் தானே அதை பார்க்கணும், நீங்கள் தானே பார்க்கணும். இப்போ நான் ஒருவேளை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகிட்டா நீ தொற்றுவியா, நீ கிட்ட போயிடுவியா, நீ சிலையை தொற்றுவியா? அவனுக்கு தெரியும். கவனமாக இருக்கணும், முன்னாடி நமக்கு பெரிய படிப்பினை இருக்குது,
நம்ம பிள்ளைகள் வந்து அந்த வந்தவர் கபசுர கடினு குடிக்கிறதுங்கிறது எல்லாமே எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம வந்து ஏற்கனவே அவ்வளோ பெரிய பேர் மிகப்பிக அரிதான உயிர்களையெல்லாம் நம்ம இதில் இழந்திருக்கோம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து கைதட்டுங்க விளக்கேற்றுங்கிறதோடு அவங்க கடமை முடிஞ்சிடும். கோயிலில் மணி அடிங்கிறத முடிச்சு விட்ருவாங்க. நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். மக்கள் நம்ம விழிப்புணர்வாலும் எச்சரிக்கை உணர்வாலும் நம்ம ஒருங்கிணைந்து தான் இந்த இதை வந்து இதில் வெற்றி கொள்ள முடியுமே ஒழிய அதிகாரம் நமக்கு கை கொடுக்காது, உதவாது. அதனால் நீங்கள் மிளகு சாப்பிடுவது, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வருகிற எதாவது இருக்குதோ அதெல்லாம் முன்கூட்டியே நாட்டுக்கோழி சாறு முட்டை அதெல்லாம் வந்த பிறகு கொடுக்குறாங்கன்னா சாப்பிடாதவங்க காய் எது ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கோ அந்த காய்கறிகளை தேர்வு செஞ்சு சாப்பிட்டு நம்மளை நாமே தற்காத்துக்கணும். இதை விட்டு அவர் வழி இல்லை. அமைச்சர் ஏவா வந்து பொங்கல் தொகுப்பு பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு. வெள்ளம் கொடுத்தா மக்கள் வந்து ஒழுகுதுன்னு குறை சொல்கிறாங்க, கரும்பு கொடுத்தா கால்வாசி தான் கொடுக்குறான்றாங்க, அதுக்காக தான் நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறோம், அந்த 1000 ரூபாய் வச்சு அவங்க என்ன வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு பால் டால் கூட வாங்கிக்கலாம், அது கூட வாங்கிக்கலாம். நான் என்ன கேட்குறேன், வெள்ளம் கொடுத்தா ஒழுகுது கசிதுன்னா ஒழுகிற மாதிரி வெள்ளத்தை நீ ஏன் கொடுத்த? என் மக்கள் என்ன வேலை வெட்டியில் அதை வெட்டி போயலாம் அவங்கள திட்டுறதுக்கு. நீங்கள் கொடுத்தது கேவலமாக இருந்ததுனால தான் நான் பேசுகிறேன். கேவலமான வெள்ளத்தை ஏன் கொடுத்தீங்க? காசு என்னமோ ஏவா வேலை அவங்க அப்பம்கிட்ட சொத்தவத்தை கொடுக்குற மாதிரி பேசுனா அது கோவமாக இருக்கா? காசு யார் காசு? ஏன் காசு? எங்கள் ஆத்தாப்பேன் காசு. அதை எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு அதிகாரம் அவசியமா? கேளு சொல்லுங்கள் தம்பி, மக்கள் காசை எடுத்து கொடுக்குறதுக்கு அதுக்கு ஒரு அதிகாரம் அவசியமா? அதை கொடுத்துட்டு நீங்கன்னா பெருமையாக பேசிட்டுருக்கிறீங்க, கொடுத்தா குறை சொல்கிறீங்கன்னு குறை சொல்லாத அளவு கொடு. ஏன் காசில் தானே கொடுக்குற? ஏன் காசில் தானே கொடுக்குற? பொது பகிர்வு அதுக்கு தானே அரசு நிறுவனம். நீ நியாயமாக நேர்மையாக பொதுவாக எல்லாருக்கும் சமமாக கொடு. சர்க்கரை திறந்து காட்டும்போது புழு இருந்ததா இல்லையா, பூச்சி வந்ததா இல்லையா? அப்போ பேசாமல் என்ன செய்வாங்க? ஏன் அந்த வெள்ளத்தில் நீங்கள் பொங்க வைப்பீங்களா? ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டு வாழ்கிற ஒரு ஒரு கவுன்சிலர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு மினிஸ்டர், உங்கள் வீட்டு கோழி திங்குமாங்க? எங்கள் அம்மா சொல்கிறாங்க என் வீட்டு கோழி திங்கலைங்க கொத்தலுங்க. சும்மா ஏதாவது பேசிடக்கூடாது. அந்த உயரம் ரொம்ப நாளைக்கு இல்லை இல்லை, அவர் ஏவா வேலை தான் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் ஏவா வேலை இப்போ அவரை உங்களா உருவப்படி தான் பேசிட்டுருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த உயரம் உங்களுக்கு நிரந்தரம் இல்லை. நீங்கள் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்கீங்க நம்மளை, நாங்கள் நிரந்தர முதல்வர் அப்படி பேசணும்லாம் எங்கே படுத்துருக்கான்னு தெரியும். இப்போ புரியுதா? முகலாய சாம்ராஜ்யம், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், சேரசோழ பாண்டிய பேரரசு, விஜயநகர பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு, பேரரசே விழுந்திருக்கு. நீங்கள் ஒரு பீத்த 10 பைசா தராது, ஒரு கோட்பாடும் இல்லை. திராவிடம்னா என்னன்னு இது வரைக்கும் விளக்கி பேச தெரியல. அதிமுக ஆட்சியில் பண்ண டைம் உங்களுக்கு 1000 ரூபாய் இப்போ அவர் வலியுறுத்துறாரு பற்றியில. இதுலேருந்து என்ன தெரியுதுனா, நம்மளை ஒரு பைத்தியக வர பைய கூட்டம்னே நினச்சிருக்காங்க. அவர் 2500 கொடுத்தாரு, சொன்ன மேற்கொண்டு 2000 போட்டு 5000 கொடுக்க வேண்டும் என்று சொன்னதெல்லாம் இருக்குது. இவர் 5000 கொடுக்க வலியுறுத்தினார், இப்போ இவங்க 1000 கொடுக்குறாங்க, அவர் வந்து 5000 கொடுங்கன்றாரு. என்னமோ இவங்க பரம்பரை பிறவியர் சேர சோழ பாண்டிய பேரரசு மன்னர்கள் அவர்கள் நிலங்களையும் உடைமைகளையும் பொண்ணு மணிகளையும் விற்றுட்டு நம்ம மக்களுக்கு இலவசம் கொடுக்குற மாதிரி அரிசி என்னவோ ஒன்று. நமக்கு வந்து குறை நம்மள்கிட்ட இருக்குது. நமக்கு ஒரு அரசியல் புரிதல், அறிவு தெளிவு, அரசியல் புரிதல், விழிப்புணர்வு இல்லை. ஏதோ கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு நம்ம மக்கள் கையேந்திடுறோம், அதில் பழகிட்டோம். இப்போ கேட்டால் எங்கள் சொந்தக்கார நம்ம பிள்ளை நம்ம அம்மா பெரியம்மெல்லாம் நம்ம காசு தானப்பா, நம்ம காசு நம்மகிட்ட இல்லாமல் ஏமா அவன்கிட்ட போச்சுன்னா பதில் இல்லை. விடுப்பாக கிடைக்கிற வரைக்கும் லாபம், அவன் எவன் வந்தாலும் எதுவும் செய்ய போகிறதில்ல, இதையாவது செய்யட்டுங்கிறாங்க கடைசிக்கு. அந்த மனநிலைக்கு வந்துட்டதுனால நமக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளர்ச்சியோ ஒரு எழுச்சியோ ஒரு புரட்சிகர போராட்டமோ நமக்குள்ளே எழலை. தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர் சங்கத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு கண்டனத்தையும் நேற்று நிகழ்வு வருத்தத்தையும் பதிவு செய்யணும்னு சொல்லிட்டாங்க. வரவேற்கிறேன், வரவேற்கிறேன். பத்திரிக்கை ஒரு சின்ன ஊடகம் வச்சு ஒரு ஒளி வாங்கி நீட்டிட்டா உனக்கு கேள்வி கேட்குற எல்லா தகுதியும் வந்துருதுன்னு நினைக்கிறீல? முதல்ல அதெல்லாம் வந்து மாறிக்க நீ, புரியுதா? இல்லை நீ வந்து இங்கே நில்லு வா. அப்புறம் என்ன கேள்வி? கேள்வியாக இருக்கணும் தம்பி, கேள்வி கேள்வியாக இருக்கணும். நீ ஏதோ ஒரு முடிவில் வந்திருக்க, கேள்வியாக கேட்கணும். இவ்வளோ பேர் கேள்வியாக கேட்டாங்க பதில் போடுறாங்கல்ல, நீங்கள் கண்டிங்க, நான் வரவேற்கிறேன். சரியா? நீங்கள் இருப்பா, நீங்கள் கண்டிங்க அந்த கண்டனத்தை, நான் வரவேற்கிறேன். சரிதானே? மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன், கைகூப்பி வரவேற்கிறேன். கண்டிங்க, தொடர்ச்சியா கண்டிங்க. தந்தை பெரியார் வந்து சாதி ஒழிப்புக்காக தான் தன் வாழ்நாள் வந்து போராடி இருந்தார். ஆனா நீங்க பேசக்கூடிய தமிழ் அரசியல் இருந்தது சாதி உணர்வு வளர்க்கிறதே இருக்கு. யாதவன்றதை போன் சொல்றீங்க, இது வந்து சாதி உணர்வு தான் வளர்க்குது, பெரியார் சிங்கிற்கு எதிராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விசிகா தலைவரும் இல்ல மேற்பதிவுகளின் ஒருங்கிணைப்பாளரும் தொடர்ச்சியாக விமர்சனத்தை காட்டவும் வரேன். அது அந்த விமர்சனத்தை நான் ஏற்கிறேன், இப்ப மதிக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். திராவிடம் சாதி ஒழிப்பு ஒழிஞ்சிருச்சா? அப்போ ஆணவ படுகொலைன்னு சொல்கிறீங்களா, அது எப்படி நடக்குது? சாதி பார்த்து சீட்டு கொடுக்குறது ஏன் நடக்குது சொல்லுங்கள் தம்பி.
அது தொடர் அது அவையே நான் தொடரணும் சா தம்பி நான் உனக்கு பல தடவை விளக்கி பேசியிருக்கேன் ஒரு நோயாளி வரும்போது உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்குறோம்ல அது நோயை ஒழிக்கவா வளர்க்கவா தலைவலிங்கிறாரு அதுக்கு மருந்து கொடுத்து அந்த நோயை குடி முடிக்கணும் உங்களுக்கு என்ன வயிற்று வலின்றாரு முடிக்கணும் இப்ப நீங்க என்னன்னு கேக்குறோம் அவர் நான் குயவருங்கிறாரு இந்த தமிழ் சமூகம் இந்த நிலத்துல ஆதி தமிழ் குடியவன் எந்த அரசியல் அங்கீகாரமும் அவனுக்கு இல்லை தேர்தல் இன்றைக்கி சீட் கொடுத்துருக்குதா இல்லை இல்லை நாங்கள் வண்ணாருங்கிறோம் எங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்கா இல்லை நாங்கள் முடிதிருத்துகிற மருத்துவர்களும் நாவிதருங்கிறோம் ஏதாவது அங்கீகாரம் இருக்கா இல்லை இப்போ அவனை எப்படி மேலே கொண்டு வர்றது அப்போ அவனுக்கு தெரிய வேண்டியது இருக்குது இப்போ யாதவங்கிறது யார் நான் சொல்கிறேன் ஆயர்னா மேய்ப்பன் அர்த்தம் கோன்னா அரசன் அர்த்தம் யாதவனா என்ன நீ சொல்லு பொருள் சொல்லு தம்பி ஏய் நீ கேள்வி கேட்டில நான் கேள்வி கேட்டால் பதில் சொன்னால் அந்த பொருள்ன்ற யாதவங்கிறது எந்த மொழி சொல்லு சொல்லு அப்பயே இருப்பா சாதாரணமா வடமொழி சொல்லு அப்படிங்கிற ஹிந்தி எதிர்க்கிற அப்ப ஹிந்தி சொல்ல ஏற்கிற அந்த சொல்ல ஏற்கிற அந்த சொல்ல ஏற்கிற நீ சொல்றியா யார் வேற யாரும் சொல்றாங்களா அது பேசாதப்ப அது அது விடுப்பா அவங்க ரெண்டு பேரும் அவர் அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல விரும்பல இது என் வேலை நான் செய்கிறேன் நான் சொல்கிறது சரின்னு பட்டால் மக்கள் என்னை ஆதரிக்கட்டும் தவறுன்னு பட்டால் நிராகரிக்கட்டும் அவ்வளோதானே இதில் அவர் சொறாரு இவர் சொறாரு சுவர் சொறாரு சுண்ணாம்பு சொறாருன்னு சொல்லிட்டுருக்கேன் அது எனக்கு பேச்சு கிடையாது நான் சாதி ஒழிக்க போராடுறேன் சாதி ஒழிக்கும்போது என் குடிகளின் எண்ணிக்கையில் அடிப்படையில் நீ எனக்கு உரிமையை கொடுத்துட்டீன்னா எங்களுக்குள்ளே இந்த ஏற்றதாலும் மறைஞ்சிடும் எல்லாருக்கும் உள்ளாலும் எனக்கு கிடச்சிட்டா சாதியை சங்க வச்சுக்கணும் சாதியாக நம்ம ஒன்று குடிக்கணும் அப்போ தான் நமக்கு கிடைக்குங்கிற நோக்கம் அழிஞ்சிரும் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு வன்னியர்னால் எனக்கு உள்ளதை கொடுத்துரு நான் தேவர்னா எனக்கு தேவரில் எண்ணி கல்லர் மரவர் அகமுடையர் மூணு பேரும் எண்ணி எனக்கு உள்ளதை கொடுத்துரு நீ முக்குளத்தோரனை வச்சு மூணு சீட்டை ஆளுக்கு ஒன்று கொடுத்து முடிச்சிடுற ஆனால் எண்ணிக்கையின் அடிப்படையில் கொடுக்கறதுக்கு தான் அது இட ஒதுக்கீடு இல்லை இட பங்கீடு இருந்தால் அது வருது இட பகிர்வு இட பங்கீடு தான் நாங்கள் கேட்குறோம் இதில் என்ன சாதி வளருது நீ இடஒதுக்கீடு ஏற்கிற சமூக நீதியை ஏற்கிற சமூக நீதியை எப்படி நிலைநாட்டுவேன் சமூக நீதியை பேசுகிறாங்கள சமூக நீதி எல்லாரும் பேசுகிறாங்கள சமூக நீதி காவலர் சமூக நீதி போராளி சமூக நீதியை எப்படி நிலைநாட்டுவீர்கள் பதில் சொல்லு யார் பதில் சொல்வா நீ எண்ணி கொடுப்பியா எடுத்து கொடுப்பியா தம்பி எண்ணி கொடுப்பியா எடுத்து கொடுப்பியா அள்ளி கொடுப்பியா அளந்து கொடுப்பியா நீ எண்ணி கொடு எடுத்து கொடுக்காத அளந்து கொடு அள்ளி கொடுக்காத அது என் கோட்பாடு ஏற்கனவே ஏற்றுக்க எதிர்க்கிறவன் ஏற்று நின்றுக்க சண்டை செய்வோம் அது மக்கள் யார் யார் ஆதரிக்கிறாங்களோ எதிர்க்கிறாங்களோ அது அப்புறம் அது என்னது இது அந்த செயல் ரொம்ப வருத்தம் அளிக்குது அதை நான் அந்த செயலை வன்மையை நான் கண்டிக்கிறேன் அதை முறைப்படுத்தணும் அப்படி குழப்பத்தை மக்களுக்கு கொடுக்கூடாது ஒரு ஒரு இடத்துல ஒரு வேலை ஒரு இடத்துல ஒரு வேலையை அரசு விற்கிற ஆவி நிறுவனத்திலேருந்து வரக்கூடாது அதை முறைப்படுத்தணும் அதாவது ஒரு கட்டணம் தானே இருக்க முடியும் அப்போ எல்லோரும் அந்த பூத்தில் போனால் குறையும் இந்த வால் பூத்துக்கு போனால் குறையும் அப்படி வரக்கூடாது கூடும்னு சொல்லக்கூடாது அது நிர்வாகம் கவனத்தில் எடுக்கணும் அண்ணன் நாசருக்கு கோரிக்கை வைக்கிறேன்